அறிமுக இயக்குநர்களுக்கு தொடர்ந்து நடிகர் சந்தானம் வாய்ப்பு கொடுத்து வரும் நிலையில் ஒரு சில படங்கள் மட்டுமே அவருக்கு கிளிக் ஆகிறது. பல படங்கள் படுதோல்வியை சந்தித்து வருகிறது. இந்த ஆண்டு சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்கப்பட்டி ராமசாமி திரைப்படம் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் வசூல் ரீதியாக போட்ட பணத்தை திருப்பி கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆனாலும் அந்த படமும் வசூல் ரீதியாக பெரிய அளவுக்கு பாக்ஸ் ஆபீஸில் ஹிட்டடிக்கவில்லை. இந்த நிலையில் சந்தானம் நடிப்பில் நேற்று வெளியான இங்கு நான் தான் கிங்கு திரைப்படம் முதல் நாளிலேயே வசூலில் சங்கூதி இருக்கிறது. கடந்த ஆண்டு சந்தானம் நடித்த டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் வெற்றி படமாக மாறியது. ஆனால் அதன் பின்னர் கடந்த ஆண்டு இறுதியில் வெளியான கிக் மற்றும் எய்டிஸ் பில்டப் படங்கள் சரியாக ஓடவில்லை. அதே நிலைமைதான் நேற்று வெளியான இங்கு நான் தான் கிங் படத்திற்கும். கவி நடிப்பில் கடந்த வாரம் வெளியான ஸ்டார் திரைப்படம் முதல் நாளில் 3 கோடி ரூபாய் வசூலை அள்ளி சாதனை படைத்த நிலையில் முதல் வாரம் அந்த படம் 15 கோடி ரூபாய் வசூல் செய்தது. இந்த நிலையில் ஆனந்த் நாராயணன் இயக்கத்தில் சந்தானம், பிரியாலயா, தம்பி ராமையா, பாலசரவணன், முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இங்க நான் தான் கிங்கு திரைப்படம் முதல் நாளில் ஒட்டுமொத்தமாக வெறும் 1 கோடி ரூபாய் வசூலை மட்டுமே அள்ளியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தானத்தின் சம்பளமே 10 கோடி ரூபாய் என கூறப்பட்ட நிலையில் அந்த படத்தின் மொத்த வசூலை 5 கோடியை தாண்டுமா என்பது சந்தேகம். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.